வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் அமுதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? எச்சரிக்கும் ஜோதிட சிறுவன், ஜோதிட கட்டங்கள் எப்படி இருக்கிறது? அதாவது சிஎஸ்கே அணி 2024 ஆண்டு ஐபிஎல் தொடரில் சராசரியாக ஆடி வருகிறது. அந்த அணியில் முக்கிய வீரராக இருப்பது யார் என்று பார்த்தால் சிவம் தோவை மட்டும்தான். சிஎஸ்கே அணிக்கு பேட்டிங்கில் தொடர்ந்து நல்லதொரு ஃபார்மில் விளையாடி வருகிறார். சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இரண்டு போட்டியில் ஆர்சிபி மற்றும் குஜராத் அணிகளை வீழ்த்தியது. அதற்கடுத்ததாக டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிகளிடம் தோல்வியடைந்தது. இந்த இரண்டு தோல்விகளுக்கு காரணம் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கில் சராசரியாக இல்லாததுதான். இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் வரிசையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முக்கிய வீரராக இருப்பது யார் என்பது குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றில் சிவம் தூபேவின் அசாதாரண செயல்பாடு பற்றி தெரிய வந்துள்ளது. சிவம் தூபே சிஎஸ்கே அணியின் மிடில் ஆர்டரில் அதிரடி பேட்ஸ்மேனாக களமிறங்கி வருகிறார். சிஎஸ்கே அணிக்காக அவர் இதுவரை 541 பந்துகளை சந்தித்து இருக்கிறார். அதில் 61 சிக்ஸ் மற்றும் 43 ஃபோர்களை அடித்து இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு 5 பந்துக்கும் ஒரு பவுண்டரி அடித்து இருக்கிறார். சிஎஸ்கே அணியில் 4 வரிசையில் பேட்டிங் செய்து வரும் சிவம் தூபே அவர்கள் பவர் பிளே முடிவில் தான், அதாவது 6 ஓவருக்கு பின் தான் களமிறங்குகிறார். பவர் பிளே முடிந்த பின் 15 ஓவர் வரை ரன் குவிப்பது மிகவும் கடினம். ஆனால் அதுபோன்ற சூழ்நிலையில் தான் சிவம் தூபே அவர்கள் சிறப்பாக ரன்களை குவித்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து இரண்டு தோல்விகளை சந்தித்து உள்ள நிலையில் அடுத்ததாக கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் தனது சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் இன்றைக்கு தினம் விளையாடப் போகிறது. இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து உள்ளார். அதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட்டின் ராசி கும்பம், கேகேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையரின் ராசி தனுசு. இதில் ருத்ராஜின் கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட நாளாக சனி திங்கள் வெள்ளிக்கிழமை உள்ளது. அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 4, 8 மற்றும் 4 கூட்டு எண்களான 13, 22, 31 ஆகும். அதே போல அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் வெள்ளை, கருப்பு, மஞ்சள் ஆகும். அதே போல கேகேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையரின் தனுசு ராசியின் படி அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை மட்டும்தான். அதே போல் அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 3 மட்டும்தான். அதே போல அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் கருப்பு, நீலம்தான். இதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜுக்கு அதிர்ஷ்ட நாளான திங்கட்கிழமை போட்டி நடைபெறுவதால் அவருக்கு சாதகமாக உள்ளது. அதே போல் அதிர்ஷ்ட எண் 4 கூட்டு எண்ணான 31 ஜெர்சியின் நம்பருடனும் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஜெர்சியின் நிறத்துடனும் ஒத்துப்போகிறது. ஆனால் கேகேஆர் அணியின் கேப்டன் ஸ்ரேயா சையருக்கு அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை மட்டும்தான். அதில் திங்கள் செவ்வாய் நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கெட்ட நாளாகவே உள்ளது. அதே போல் அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தால் 3 மட்டும்தான் உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, நீலம். இதில் நீலம் மட்டும் அவரது ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. மற்றவை எவையும் ஸ்ரேயா சையருக்கு ஒத்துப்போகவில்லை. இதனால் ஜோதிட கணிப்பின்படி சிஎஸ்கே அணிக்குத்தான் நதிகளவில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்